இது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த கவர்மெண்ட் தான் இது வந்து முழு பொறுப்பையும் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் வதந்திகள் அதிகமாக சோசியல் நெட்ஒர்க்கில் பரவுறதால தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எடுக்கிறாங்க. மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதான். இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துருக்கு அப்படின்றது தெரியல. இன்னும் எத்தனை வீடியோக்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல. சார், டூ டேஸ் பேக் அந்த வீடியோ பார்த்தேன் சார். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போது நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. முழுசாக பார்க்க முடியல, அவ்வளோ சங்கடமான ஒரு விஷயம் அது. எப்பவுமே ஏன் வந்து பெண்களே இந்த மாதிரி விஷயங்களில் டார்கெட் பண்ணப்படுறாங்க? ஏதாவது ஒரு பெரிய இனக்குழுவை அசிங்கப்படுத்தணும், இல்லை ஒரு பெரிய ஜெனோசைடு அட்டாக்கில் வந்து ரொம்ப கேவலமாக அதை காட்டணும், பழி வாங்கணும், கோபத்தை வெளிப்படுத்தணும்னா எதுக்கு எப்போவுமே இந்த பெண்கள் குழந்தைகளே டார்கெட் பண்ணுறாங்கன்றது வந்து புரியல. அது உலகம் முழுக்கவே இந்த மாதிரி ஒரு காமன் மைண்ட் செட் இருக்குது. இது ரொம்ப தப்பான மைண்ட் செட். இது வந்து பெற்றவங்க சின்ன வயசுலேருந்து வளர்க்குறப்பவே ஆண் குழந்தைங்களுக்கும் ஆண் மக்களுக்கும் சொல்லி வளர்க்கணும், பெண்களை வந்து எப்படி பாதுகாக்கணும். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து பெண்களை தான் அதிகமாக தெய்வமாக கும்பிட்றோம். நம்ம ஆண் கடவுளை விட பெண் கடவுளை தான் அதிகமாக கும்பிட்றோம். இந்தியாவே நம்ம பாரத தாயின்னு சொல்லி தான் இன்றைக்கு வரைக்கும் போட்டு பேசிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு வர்றது மிகப்பெரிய அவலம், கேவலம். இதை வந்து கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் வந்து பெருசாக ஆக்ஷன் எடுத்து தடுத்துருக்கணும். இன்றைக்கி இது ரெண்டு பக்கமும் நடக்குதுன்னு மாற்றி நியூஸ் வர்றதும் இன்னும் ரொம்ப கேவலமான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஈழத்தில் வந்து இசைப்பிரியா அவங்களுக்கு இது நடந்தப்பவே எவ்வளோ வலிமையான கண்டனம் வந்து தமிழகம் பதிவு செஞ்சதுன்னு உலகத்துக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்ப நடக்கவே கூடாது. இது வந்து மிக மிக கண்டனக்குரிய ஒரு விஷயம். சார், இந்த இஷ்யூ ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு சார். அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள அந்த கோபம் பெருசாகி அங்கே இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது சார். அங்கே அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதில், அப்புறம் பாப்பி அந்த செடி வளர்ப்பில், இந்த மாதிரி பகைகள் வந்து ரெண்டு இனக்குழுக்களுக்கும் அதிகமாக வளர்ந்துட்டே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த அதாவது பாலைவனத்து கீழே பிளாட்டோவில் இருந்தவங்க அந்த மலை மேலே இருக்க மக்கள் மேலே வந்து அதிகமாக கோவப்பட்டு அதுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையும் ஒன்று சேர்றப்போ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு ஒரு பெரிய கலவரம் உண்டாடுச்சு. அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அங்கே விசாரித்தேன், தம்பி ஒருத்தர் அங்கே புக் பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நியூஸ்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது 2 மாதமாக இன்டர்நெட் ஹோல்டு பண்ணி வச்சது. இது காஷ்மீர்லேயும் இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்க கவர்மெண்ட்டு. பட் அங்கே இந்த மாதிரியான எந்த சம்பவமும் நடக்காமல் நம்ம கவர்மெண்ட் நினச்ச மாதிரி நடந்தது. துரதிருஷ்டவசமாக இதில் வந்து அந்த இன்டர்நெட்டை பிளாக் பண்ணி வச்சது எவ்வளோ பெரிய தப்பு. அது வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு கேமரா இருக்கிறதால இந்த விஷயம் நம்ம கண்ணில் பட்டுருச்சு. கேமரா இல்லாமல் இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரியல. இன்னும் எத்தனை வீடியோக்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல. இது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த கவர்மெண்ட்டு தான் இது வந்து முழு பொறுப்பையும் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் வதந்திகள் அதிகமாக சோஷியல் நெட்ஒர்க்கில் பரவுறதால தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எடுக்கிறாங்க, அந்த இன்டர்நெட்டை பிளாக் பண்ணி வைக்கிறது. ஸோ மக்கள் வந்து ஒரு பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டு வதந்திகளை பரப்பாமல் ஒரு விஷயம் தெரிஞ்சால் அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து அதை ஷேர் பண்ணுறதோ பதிவு போடுறதோ இருந்தால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்டர்நெட்டை பிளாக் பண்ணுறப்போ நம்ம கோர்ட்டில் போய் தைரியமாக முறையிடலாம். எதுக்கு பிளாக் பண்ணிக்க, இப்போ கேட்டிங்கன்னா வதந்தி பரவுதுன்னு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஸோ மற்ற இந்தியா முழுக்க இருக்க அத்தனை மக்களும் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இன்டர்நெட்டை ரொம்ப ரைட் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட்டை கற்றுக்கணும். இல்லை சார், இதுதான் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி போயிட்டு இருக்குல்ல. நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, இது எதுக்கு 5 மாதமாக தடுக்காமல் இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அதான் சார், நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் விசாரித்தா அரசியல் தலையிட்டா இது வந்து முடிவுக்கு வர பிரச்சனை இல்லை, காலம்தான் இது வந்து அமைதிப்படுத்தும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அது ஏற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம இராணுவம் எவ்வளோ பெரிய இராணுவம் நமக்கு தெரியும், ஈஸியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கலாம். என்ன சில உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும், இராணுவத்துக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது இதை தடுத்துருக்கணும், காலம் தாழ்த்தாமல் இப்போ இனிமேலாவது இதை வந்து முடித்து வச்சு அந்த 2 சமூகங்களுக்குள்ளே இருக்க முக்கியமான தலைவர்கள் அவங்க வந்து யாரை ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்கள உட்கார வச்சு பேசி அமைதியாக இதை நல்லபடியாக முடிக்கணும். அவங்களோட எந்த கலாச்சாரமும் பாதிக்கப்படாமல் அமைதியாக முடிக்கணுன்றது தான் நம்ம இறைவனை வேண்டிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக அங்கே இருக்க விளையாட்டு மாணவர்களை வந்து தமிழகத்துக்கு தமிழக முதலமைச்சர் அழைப்பு இருக்காரு.
சார், நமக்கு ஆல்ரெடி சென்னை வந்து மணிப்பூரில் இருக்க நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க சார். நம்ம ஊர்லேருந்து தமிழர்கள்லாம் அங்கே போய் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப அதிகம். நீங்கள் மணிப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் 5% பாப்புலேஷன் நீங்கள் தமிழர்கள் வந்து இருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். ஸோ மணிப்பூருக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதான். கவர்மெண்ட் கூப்பிட்றதும் நல்ல விஷயம், ஆனால் கூப்பிட்றது பிரச்சனை இல்லை, அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி அனுப்பணும். 2 மந்த்ஸ் பேக் கூட ஒரு இது இந்த விளையாட்டு துறை சம்பந்தமாக ஒரு பிரச்சனை நமக்கும் இந்த டெல்லி மாணவர்களுக்கும் அப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மணிப்பூர்லேருந்து மாணவர்களை இங்கே கொண்டு வந்து அவங்களோட திறமை எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் தமிழக அரசு அவங்களுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து அது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம்தான். அது வந்து இந்த 2 மாநிலத்துக்கும் நல்ல உறவு உண்டாக்குறதுக்கான வழிதான்.